அதி தீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்ற யாஸ் ஒரிசாவின் பாலசோர் அருகே கரையை கடந்தது. ஒரிசா மேற்கு வங்கத்தில் சூறை காற்றுடன் பலத்த மழை. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் 2 லட்சத்தை தாண்டியது. நேற்று ஒரே நாளில் 2,08,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 3,633 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,285 பேர் கொரோனாவால் பாதிப்பு. சென்னையில் மட்டும் 4,041 பேருக்கு தொற்று உறுதி. கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பது வேதனை அளிக்கிறது. போர்க்கால நடவடிக்கை தேவை என எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். மதுரையில் கருப்பு பூஞ்சை அறிகுறியுடன் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கருப்பு பூஞ்சை நோயாளிகளுக்கென தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல். இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளது என அமெரிக்கா எச்சரிக்கை. அந்நாட்டிற்கு செல்வதை தவிர்க்குமாறு சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தல். இலங்கையின் கொழும்பு துறைமுகம் அருகே தீப்பற்றிய வெளிநாட்டு கப்பல். தீயை அணைப்பதில் உதவ இந்திய கப்பல்கள் இலங்கைக்கு விரைந்தன. அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்ற யாஸ் புயல் ஒரிசாவின் பாலசோர் அருகே பாரதீப் மற்றும் சாகர்தீவுக்கு இடையே காலை 9 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியது. புயலால் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது எனவும் மேற்கு வங்காளம் மற்றும் ஒரிசாவில் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் நேற்று முன்தினம் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்திற்கும் கீழ் வந்த நிலையில் நேற்று மீண்டும் தினசரி பாதிப்பு 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,08,921 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 4,157 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்து உள்ளனர் எனவும் நேற்று ஒரே நாளில் 2,95,955 பேர் குணமடைந்து உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று வரை பொதுமக்களுக்கு 20,06,62,456 டோஸ்கள் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,285 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். சுமார் 1,62,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19,11,496 ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. மேலும் 468 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 28,745 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு குறையும் சூழலில் கோவையில் வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் 6,000 மேலிருந்த பாதிப்பு எண்ணிக்கை 4,000 குறைந்துள்ளது. கோவையில் புதிய உச்சமாக 3,632 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது வேதனை அளிப்பதாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் ஆட்சியரை சந்தித்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பழனிசாமி பின் செய்தியாளர்களிடம் பேசினார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல முதலிடமாக இருந்துட்டு இருக்குது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயமா, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தினந்தோறும் 35,000 பேர் பாதிக்கப்படுவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நம்ம சுகாதாரத்துறையும் அறிவிக்கின்றது, அரசும் அறிவிக்கின்றது. இதை படிப்படியாக அரசு போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையிலே இதை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கின்றேன்.
கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களில் சிலர் மியூகோர் மைகோசிஸ் என்ற கருப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். தலைவலி, காய்ச்சல், கண்களுக்கு கீழ் வலி மற்றும் பார்வை குறைபாடு ஏற்படுவது போன்றவை இந்த பூஞ்சை பாதிப்பின் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. மதுரையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கொரோனாவில் இருந்து குணமடையும் சிலருக்கு கண்களில் கரும்பூஞ்சை நோய் தாக்கம் கண்டறியப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு சுமார் 15 பேர் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை முறையை கண்காணிக்க மருத்துவர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் மருத்துவமனை டீன் ரத்னவேல் தகவல் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களில் சிலருக்கு கரும்பூஞ்சை பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கிய நிலையில் குணமடைந்து உள்ளனர் எனவும் மதுரையில் கரும்பூஞ்சை பாதிப்பு காரணமாக இதுவரை உயிரிழப்போ கண் பார்வை இழப்பு ஆகிய பாதிப்புகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் நெருக்கடியை சந்தித்திருக்கும் இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தக்கூடிய அபாயம் இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கர்கள் இலங்கைக்கு செல்வதை தற்காலிகமாக தவிர்த்துக் கொள்ளும்படி அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹோட்டல்கள், போக்குவரத்து நிலையங்கள், சுற்றுலா பயணிகள் ஒன்று திரளும் இடங்கள், பல்பொருள் சந்தைகள், விமான நிலையங்கள், கலாச்சார உற்சவ நிகழ்வுகள், கல்வி நிலையங்கள், வைத்திய சாலைகள் மற்றும் பொது இடங்களை இலக்கு வைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் அந்த எச்சரிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நேமம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், கொரோனாவை வெல்ல வேண்டும் என்றால் மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். எவ்வித தளர்வும் இல்லாமல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதன் பலன் கிடைக்க தொடங்கியுள்ளது எனவும் அடுத்த 2-3 நாட்களில் முழு ஊரடங்கின் பலன் மேலும் தெரியத் தொடங்கும் எனவும் தெரிவித்தார். தளர்வுகள் அற்ற ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணனுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சீனா இலங்கைக்கு அன்பளிப்பாக அனுப்பிய 5 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்தன. சீன தலைநகர் பீஜிங்கில் இருந்து கட்டுநாயக்க பண்டாரநாயக்கே சர்வதேச விமான நிலையத்தை தடுப்பூசிகளை ஏற்றிய விமானம் நேற்று இரவு வந்தடைந்துள்ளது. இலங்கை அரசாங்கம் 14 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகளையும் 13 மில்லியன் ஸ்பூட்னிக் 5 தடுப்பூசிகளையும் 5 மில்லியன் பைசர் பயோஎன்டெக் தடுப்பூசிகளையும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வானில் இன்று ஒரே நேரத்தில் 2 அரிய நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. வானில் நிகழும் அரிதான ரத்த நிலாவை இன்று பொதுமக்கள் கண்டு களிக்கலாம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இன்று மாலை 3:15 தொடங்கி இரவு 6:22 வரை நிகழவுள்ளது. இந்த முழு சந்திர கிரகணத்தை கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் வெறும் கண்களால் மக்கள் பார்த்து ரசிக்க முடியும். சூப்பர் பிளட் மூன் உடன் முழு சந்திர கிரகணமும் நிகழவுள்ளது. இதைத் தொடர்ந்து நிலவு இரத்த சிவப்பு நிறத்தில் வழக்கத்தை விட பிரகாசமாக காட்சியளிக்கும். இதனை இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் பார்க்க இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கே கே நகரில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் ராஜகோபாலன் பாலியல் குற்றச்சாட்டில் கடந்த 2 தினங்களுக்கு முன் கைதானதை தொடர்ந்து அந்த பள்ளி முதல்வரிடம் 2வது நாளாக இன்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை 6 மணி முதல் பெரியகுளம், தொடர்ச்சிமலை பகுதி, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான சாரல் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதை அடுத்து பொதுமக்கள், விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர்.
கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக காட்டுமன்னார் கோவிலில் 153 மில்லிமீட்டர் மழையும், பெலாந்துறையில் 111 மில்லிமீட்டர் மழையும், லால்பேட்டையில் 105 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஸ்ரீமுஷ்டம், விருத்தாச்சலம், வானமாதேவி என கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பெய்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து பூவை தேடி கிராமத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். முகக்கவசம் அணிவோம், சமூக இடைவெளியை பின்பற்றுவோம், அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம், தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம் என்பன உள்ளிட்ட உறுதிமொழிகளை அங்கு வந்த பொதுமக்கள் ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் சூறைக்காற்று வீசியதில் வாய்க்கால் வழியாக கடல் நீர் உள்ளே புகுந்து சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை போன்ற கிராமங்களில் 3000 ஏக்கரில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. எனவே 2 நாட்கள் பெய்த மழையின் அகஸ்தியம் பள்ளி, கோடியக்காட்டில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோடியக்கரையில் கடந்த 2 தினங்களாக சூறைக்காற்று வீசியதில் வாய்க்கால் வழியாக கடலில் உள்ளே புகுந்து சுமார் 100 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உப்பு சேகரிக்கும் பாத்திகளில் தேங்கியுள்ள கடல் நீரை உப்பள பாத்திகளில் இருந்து இறைத்து வெளியேற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கானை, பெரும்பாக்கம், மாம்பழப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வியாபாரிகளால் எடுத்து செல்லப்படவில்லை. இதனால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்துள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்து நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காப்புக்காடு பகுதியிலிருந்து தண்ணீர் இல்லாததால் புள்ளிமான் ஒன்று வெளியேறி வந்துள்ளது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே உள்ள பழைய தர்மராஜா கோவில் பகுதியில் எதிர்புள்ள தண்டவாளத்தை புள்ளிமான் ஒன்று கடக்க முயன்றுள்ளது. அப்போது அந்த வழியாக சென்ற ரயிலில் அடிபட்டு புள்ளிமான் உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் வனத்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்து புள்ளிமானின் உடலை மீட்டு காப்புக்காடு பகுதியில் நல்லடக்கம் செய்தனர். காப்புக்காடு பகுதியில் உள்ள வனவிலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இருப்பதையும் ரயில்களில் அடிபட்டு இருப்பதையும் தவிர்க்க காப்புக்காடு பகுதியில் குடிநீர் வசதியை ஏற்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்கள் பாரம்பரியமாக கிருமி நாசினியாக உபயோகித்து வரும் வேப்பிலையை சத்தியமங்கலம் காவலர் முகாமை சுற்றி வைத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் வார சந்தை சந்திப்பில் காவலர் முகாமில் வேப்பிலை தடுப்பு வளையத்திற்குள் காவலர்கள் அமர்ந்து பொது முடக்க விதிகளை மீறுபவர்களை விசாரித்து வருகின்றனர். தற்போது சத்தியமங்கலம் பகுதியில் அதிக அளவு வீடுகளில் வேப்பிலை தோரணம் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழக்கும் நபர்களை மத வேறுபாடின்றி பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் நல்லடக்கம் செய்து வருகின்றனர். மதுரையில் மட்டும் கடந்த 1 மாதத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 71 பேரை மதுரை தத்தநேரி பசுமலை மயானங்களில் நல்லடக்கம் செய்திருப்பதாகவும், மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆம்புலன்ஸ், உணவு உள்ளிட்டவையும் இலவசமாக கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனாவால் உயிரிழந்த பலரின் உடல்களை அடக்கம் செய்து பொதுநல சேவை புரிந்து வரும் இவர்களின் செயலுக்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். பவானிசாகர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட காராச்சிக்குறை வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் வாழைத் தோட்டத்தில் உள்ள வாழை மரங்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தி வருகின்றன. இவ்வாறு ராமசாமி என்பவரது விவசாய விளைநிலத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சுமார் 25 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை இறந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பவானிசாகர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரையில் அரசின் அனுமதியின்றி மருத்துவமனை மற்றும் விடுதிகளில் கொரோனா சிகிச்சை அளித்தார். கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் சில தனியார் மருத்துவமனைகள் அரசின் அனுமதியின்றி மருத்துவமனைகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இந்த சிகிச்சை மையங்களில் போதிய வசதி இல்லாத நிலையில் நோயாளிகள் உயிரிழக்கும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து தொடர்ந்து புகார் வந்த நிலையில் அரசின் அனுமதியின்றி தங்கும் விடுதிகள், உணவகங்கள் மற்றும் மருத்துவமனைகளை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா பரவல் கட்டுப்படுதுன்னா மாஸ்க் போடணும், மாஸ்க் போடணும், கை நல்லா வாஷ் பண்ணணும், சுத்தமாக இருக்கணும், டெய்லி ரெண்டு வேளை குளிக்கணும். நான் இந்த மாஸ்க் போடுறதுல ரொம்ப இப்போ எங்கே போனாலும் பசங்களுக்கு சொல்லி அனுப்புறது அதுதான். நானும் அதே மாதிரி அதை கடைப்பிடிக்கிறதும் மாஸ்க் போடுறதுலாம் ரொம்ப உசாராக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப உசாராக இருக்குது. பொதுமக்களுக்கு சொல்கிறது இதுதான், எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அதுதான் மெயின். பொதுமக்களுக்கு இனி என்ன சொல்லுவேன், இனி சொல்ல வேண்டிய அவசியம் இதுதான். முடிஞ்சு போச்சு, எல்லாம் கொரோனா பரவிடுச்சு, எலெக்ஷன் காரணம்தான் முதல் பரவிச்சு. இதுக்கு மேலே என்ன சொல்லி, அதான் இப்போ இனிமேலே வீட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்கணும். பொதுமக்கள் அவங்க வந்து அவங்க சேஃப்டி வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டாக்கா நல்லது, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. பொதுமக்களுக்கு தன்னைத்தானே காப்பாற்றுறதுக்கு முகக்கவசமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மக்களாக தான் வருமானம் கிடையாது, காசு கிடையாது, அதெல்லாம் எல்லாம் பசி பட்டினிலே அது சாகுது. ஊசி போட்டால் சில பேருக்கு செட் ஆகாத அது வேறு பொட்டு பொட்டு போயிடுறாங்க. அதான் அவங்க ஒன்றும் எனக்கு கேட்க போகுதில்லை. ஜாகிரதையாக மாஸ்க்லாம் போடுமா, எங்கள் தான் கொரோனா பவுடிக்கு செத்தா சாகுறோம் போயா அப்படின்னு வேறு என்ன செய்ய முடியும். நாங்கள் எதுவும் அவங்க மட்டும் அவங்க வந்து போயிடுவாங்க, எதுவும் சொன்னது கிடையாது. அவங்க வரவங்க அவங்க மட்டும் அவங்க வேலைக்கு வந்து போயிடுவாங்க, அதெல்லாம் எதுவும் சொன்னது கிடையாது. நாங்களும் சொன்னது கிடையாது, அவங்களும் சொன்னது கிடையாது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சேலம் சாலையில் கொளஞ்சியப்பர் திருக்கோவில் முன்பு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நிச்சயம் செய்யப்பட்ட திருமணங்கள் 10 பேர் கலந்து கொண்ட நிலையில் உறவினர்களும் நண்பர்களும் இன்றி எளிமையான முறையில் நடைபெற்றது. பெற்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள் மட்டும் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதுபோல் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் சாலையோரம் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு குறும்படம் ஒன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த குறும்படத்தில் கொரோனா பரவும் விதத்தையும் பொதுமக்களின் அலட்சிய போக்கையும் சுட்டிக்காட்டும் காட்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த குறும்படத்தில் திருவாரூர் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட காவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதனை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அரியலூர் நகரில் ஆதரவற்ற நிலையில் சாலை ஓரங்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தவர்கள், தங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்துள்ள நரிக்குறவர்கள் உள்ளிட்ட 100 பேருக்கு அரியலூர் டிஎஸ்பி மதன் தலைமையில் போலீசார் தினமும் 3 வேளை உணவு வழங்கி வருகின்றனர். திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் டிஎஸ்பி பழனிசாமி தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவசியமின்றி சாலைகளில் சுற்றித் திரிந்த 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 100 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓம்பலூர் அருகே சொரக்காப்பட்டி கிராமத்தில் 6 மாதங்களாக சரியாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதத்திற்கு 3 முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதால் குடிப்பதற்கே தண்ணீரின்றி தவித்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். முறையாக குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக தொள்ளசம்பட்டி போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சி அருகே மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் 6 மாத காலமாக டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் ஈடுபட்டனா்.